Hi, myself Sumitra from Xplore IT Corp. So previous video la nama Java use panni types of application paathirundhom or four types of application paathirundhom. So and the four types of application eppadi develop pandrathu. So develop pandradhukku enna na softwares la venum abdingiradhu indha video la paakalam. So three tools venum Java application develop pandradhukku. First one JVM. JVM abdingiradhu Java virtual machine. So Java virtual machine அப்படினா என்ன name லயே இருக்கு virtual அப்படினா so virtual அப்படினா நம்ம chrome ல போய் download பண்ணனும் அப்படிங்கற need இல்ல so இப்போ வந்து total 3 tools இருக்கு JVM JDK JRE so இந்த 3 ல main ஆன tool எது அப்படினு பாத்தீங்கன்னா JDK JDK install ஆகறப்பயே JVM உம் JRE உம் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும் சோ அதனால நம்ம JVM தனியா இன்ஸ்டால் பண்ணனும் அப்படிங்கற need இல்ல சோ JDK எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறது ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஜேடிகே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டு வாங்க ஸோ அப்போ தான் இந்த டாபிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ த்ரீ டூல்ஸில் ஃபஸ்ட் ஒன் JVM JVM அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற நீட் இல்லை ஸோ நீங்கள் க்ரோமில் போய் JVM டவுன்லோட் அப்படிங்கிற கொடுக்கணுங்கிற நீடு கிடையாது பிகாஸ் நேம்லேயே இருக்குது விர்ச்சுவல் அப்படின்னு ஸோ விர்ச்சுவல் அப்படின்னா அது ஜேடிகே கூடயே அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ JVM எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ JVM அப்படிங்கிறது ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாவா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் JVM ஸோ JVM அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினானது ஸோ வித்தவுட் JVM வி கெனாட் எக்ஸிக்யூட் அ ஜாவா ப்ரோக்ராம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அட்வான்டேஜ் JVM யூஸ் பண்ணுறதுக்கு ஜாவா வேணும் ஸோ ஜாவா ப்ரோக்ராம் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னா வித் தி ஹெல்ப் ஆஃப் JVM JVM யூஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் செகண்டு பைட் கோடாக கன்வெர்ட் ஆகும் ஸோ அப்போ பைட் கோடு அப்படின்னா என்ன பைட் கோடு அப்படின்னா ஒன்றும் இல்லை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகும் ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகும் ஸோ எதுக்காக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அஸ் அ ஹியூமன் பீயிங்காக நமக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தெரியாது ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அதாவது இங்கிலீஷ் சென்டென்ஸில் நம்ம டைப் பண்ணுறோம் பட் கம்பைலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால் நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பைட் கோடாக சேஞ்ச் ஆயிடும் அதாவது நம்ம டைப் பண்ணியிருக்க சென்டென்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணுறப்ப ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக சேஞ்ச் ஆயிடும் ஸோ அதுதான் பைட் கோட் அப்படிங்கிறது ஸோ JVM வந்து டூ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் பர்பஸ் டு எக்ஸிக்யூட் ஜாவா ப்ரோக்ராம் செகண்ட் ஒன் பைட் கோட் ஸோ இந்த டூ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் JVM JVM அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் JVM இல்லை அப்படின்னா நம்ம ஜாவா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஸோ இது ஃபஸ்ட் ஒன் JVM JVM அப்படிங்கிறது பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் ஸோ இது வந்து மெயின் இம்பார்ட்டண்டானது பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்னா ஒன்லி விண்டோஸ் ஆர் ஒன்லி லினக்ஸ் ஸோ இப்போ நீங்கள் விண்டோஸில் JVM யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸ் அப்படிங்கிறதுக்கு JVM டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லினக்ஸுக்கு JVM டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே JVM-ஐ டூ ஓஎஸில் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இப்போ நீங்கள் விண்டோஸில் ஒரு JVM யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே JVM-ஐ லினக்ஸில் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுதான் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படிங்கிறது ஸோ நமக்கு ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஜாவா அப்படிங்கிறது இண்டிபெண்ட் பட் JVM அப்படிங்கிறது டிபெண்ட் ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டைப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு JVM செகண்ட் டைப் JRE JRE அப்படிங்கிறது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் ஸோ JRE எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JRE யூஸ் பண்ணி தான் செட் ஆஃப் லைப்ரரிஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாமே JRE-ல இருக்கும் ஸோ அப்போ அந்த லைப்ரரிஸ்னால் என்ன டூல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்க இல்லை ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க ஜாவா யூஸ் பண்ணி அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் JRE அப்படிங்கிறது ஸோ லைப்ரரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாவாவில் நிறையா லைப்ரரிஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லைக் சான் டேன் காஸ் சைன் கொசிக்கன் ஆர் எக்ஸ்போனன்ஷியல் கியூப் ஃபார் திஸ் பர்பஸ் வி வாண்ட் டு இம்போர்ட் சம்
லைப்ரரிஸ் மேத் அப்படிங்கிற லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து செட் ஆஃப் லைப்ரரிஸ் அண்ட் டூல்ஸ் அப்படிங்கிறது. நிறைய லைப்ரரிஸ் இருக்கும், அதில் ஒன் ஆஃப் தி லைப்ரரி தான் மேத் அப்படிங்கிறது. ஸோ இந்த லைப்ரரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே யூஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த லைப்ரரி யூஸ் பண்ணணும். சப்போஸ் இப்போ நீங்கள் டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட்லேயோ இல்லை ப்ரோக்ராம்லேயோ நீங்கள் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா அங்கே நம்ம அந்த லைப்ரரி யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ நமக்கு அங்கே பர்பஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பிளேஸில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் லைப்ரரிஸ். ஸோ லைப்ரரிஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான், நம்ம லாஜிக்கு வேணும் அப்படின்னா லைப்ரரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இஃப் யூ ஆர் டெவலப்பிங் ஒன் அப்ளிகேஷன், ஸோ இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜார் ஃபைல். ஜார் ஃபைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எக்லிப்ஸு. எக்லிப்ஸில் இல்லாத ஒன்றை நம்ம க்ரோமில் போய் டவுன்லோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் ஜார் ஃபைல் அப்படிங்கிறது, அதாவது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர். இட்ஸ் லைக் அ தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர். எக்லிப்ஸில் அந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ நம்ம க்ரோம் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறது தான் ஜார் ஃபைல்ஸ். ஜார் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது நிறையா ஜார் ஃபைல்ஸ் இருக்கும். நமக்கு என்ன ஜார் ஃபைல் வேணுமோ அந்த ஜார் ஃபைலோட நேமை டைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எக்லிப்ஸை டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஜேடிபிசி அப்படிங்கிற ஜார் ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் க்ரோமில் போய் ஜேடிபிசி டவுன்லோடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜேடிபிசிக்கான ஜார் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எக்லிப்ஸ் கூட அதை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ஜார் ஃபைல் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எக்லிப்ஸில் ஒரு ஃபியூச்சர் இருக்காது, அந்த ஃபியூச்சரை நம்ம எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணுறது ஜார் ஃபைல். ஸோ இந்த ஜார் ஃபைலும் லைப்ரரிஸும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமுக்கு வேண்டியது. இப்போ நீங்கள் பேசிக் ப்ரோக்ராம்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு லைப்ரரிஸோ இல்லை ஜார் ஃபைல்ஸோ ஆட் பண்ண மாட்டீங்க. இஃப் யூ ஆர் டெவலப்பிங் ஒன் ப்ராஜெக்ட், இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேஸில் நம்ம ஜேஆர்இ யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு ஒன் ஜேடிகே. ஸோ ஜேடிகேயோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ இந்த ஜேடிகே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஜேவிஎம் ஜேஆர்இயோட காம்பினேஷன் தான் ஜேடிகே. ஸோ ஜேடிகே அப்படிங்கிறது மெயின். ஜேடிகே நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நம்மளால் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியாது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எப்படி ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு தென் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ டோட்டலாக 3 இருக்குது, JVM, JRE அண்டு JDK. ஸோ நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், JDKயோட வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா SE17. இப்போ கரண்ட்டாக இருக்கிற வெர்ஷனு ஜாவா SE17. ஸோ அது ரிலீஸ் பண்ண இயரு March 2021. ஸோ இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். JVM, JDK அண்ட் JRE அப்படிங்கிறது 3 இம்பார்ட்டன்ட். பட் நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணால் ஜேடிகே மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும், JVM இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த நெக்ஸ்ட் செஷனில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ. சுவித்ரா ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் IT க்ரூப்.